ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஹர் வியூ. மோதலும் காதலும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதா நிச்சயத்துல இருந்து ஓடி வந்துடுறாங்க, நீதிபதி கேக்குறாங்க தன்வி யார் பக்கம் இருக்கணும் அப்படின்ட்டு. தன்விக்கு அவங்க அப்பா வேணும், அவங்க அப்பாவுக்கு தன்வி வேணும் அப்படின்னு வேதா சொல்லிடுறாங்க. உடனே தன்வி முகத்துல 1000 மலர்கள் மலர்ந்த சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் சிரிக்கிறாங்க, அவங்க பாட்டியும் சிரிக்கிறாங்க. கடவுளே நீ இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடாதீங்கன்னு கையை எடுத்து கும்பிடுறாங்க. நம்ம வேதா உடனே வக்கீல் இருந்துட்டு சொல்றாங்க, பொன் குழந்தை எல்லாம் ஆம்பளைகிட்ட நம்பி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. நீதிபதி சொல்லிடுறாங்க, ஏன்பா ஆண்கள் வளர்க்க கூடாதுன்னு இருக்கா அப்படின்ட்டு. பரவாயில்ல, உங்க கூற்று நியாயம் இருக்கு அப்படின்ட்டு. நீ கல்யாணம் பண்ணினா பொண்ணை உனக்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீதிபதி. அதுக்கு அந்த வக்கீல் சொல்றாங்க, இவருக்கு பொண்ணுங்கனாலே ஆகாதுங்க அப்படி இப்படின்னு அவரை பத்தி தப்பா சொல்றாங்க. உடனே விக்ரம் வந்துட்டு, எனக்கு அப்படிதாங்க முன்னாடி இருந்துச்சு, என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போனதுனால. ஆனா ஒரு பொண்ணு வந்தா என் வாழ்க்கையில, பொண்ணுங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்கன்னு எனக்கு புரிய வச்சா அப்படிங்கிறாரு. இப்போ என்ன, என் பொண்ணு என்கிட்ட வரணும்னா கல்யாணம் பண்ணணும், அப்படித்தானே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நீதிபதியும், அடுத்த ஏரிங்குள்ள நீ கல்யாணம் பண்ணிட்டு வரணும், அந்த பொண்ணும் சம்மதிக்கணும், இந்த பொண்ணை நான் வளர்க்குறேன்னு அப்படின்றாங்க. கோர்ட் வாசல்ல வச்சு அப்பான்னு ஓடி போய் தன்வியை கட்டிப்பிடிக்கிறா. அவங்க அம்மா மறிக்கிறாங்க, இருந்தாலும் அந்த பொண்ணு போய் கட்டிப்பிடிக்குது. வேதாவோட அப்பா அம்மா கார்ல சர்றன்னு வர்றாங்க. இறங்கி வந்த வேகத்தோட வேதா பலான்னு அறையிறாங்க, இப்படி நிச்சயத்தன்னைக்கு ஓடி வந்துட்டே அடி அப்படின்ட்டு. அப்புறமா அவங்களுக்கு நிச்சயம் பண்ண பையனும் பேசுறாரு, உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணேன், ஏன் இப்படி ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்களா, முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணேன் உண்மைதான், ஆனா இப்ப அந்த ஆள் இல்லை, இப்ப நீ இப்ப புது ஆள் ஆயிட்ட, நீ உன் உலகம் வேற, என் உலகம் வேற அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவரு அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கட்டு, வாங்கப்பா நமக்கு இந்த வேதா வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்க அவங்க அம்மா அப்பா வேதாவோட அம்மா அப்பாவும், வேணாண்டி நீ எந்த குடும்பத்துக்காக வந்தியோ அந்த குடும்பத்தோட இருந்துக்க அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க.